ஆதரவே இல்லாத அநாதி ஆயிட்டமே. உறவுன்னு சொல்ல இருந்த தங்கச்சியும் ஒதுங்கி போயிட்டானு. இப்படி தன்னந்தனியா ஒரு அண்ணன் கூட இருந்தா ஊர்ல தப்பா பேசுவாங்களே நினைச்சு நீ வருத்தப்படாத. விழுந்தவங்களை பார்த்து சிரிக்கிறவங்க தான் இருக்காங்க, ஆனா அழுதவங்களை பார்த்து கண்ணீர் துடைக்கிறவங்க யாருமே இல்ல. இந்த ஊர் உலகத்தை பத்தி நீ கவனப்படாத, உன்னை காப்பாத்த நான் இருக்கேன். கண்ணம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம டிரைவர் ராம் இருக்கானே, அவன் கையில சேர்த்துக்கிட்டு அடிந்த சீதா. என்னக்கா சொல்ற? ராமு அவளை இங்க கூட்டிக்கிட்டு வந்தத நம்ம பங்காரு பாத்தவன் என்கிட்ட சொன்னான். அப்படியே சமாச்சாரம். சீதா வா, சீதாவா. நீ எப்ப இங்க வந்த? காலையிலதான். டிரைவர் ராமு வீட்லயே தங்கியிருக்க? ஆமா. எல்லாருக்கும் புத்தி சொல்லியே, அந்த மனுஷங்கிட்ட நீ எப்படி ஏமாந்த? தினமும் ஒரு பொண்ணு அவன் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வருவான்னு இந்த தெருவுக்கே தெரியும். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவர் ஒண்ணும் கெட்டவர் இல்ல. கெட்டவனா நல்லவனான்னு இன்னும் கொஞ்ச நாள் போனா நீயே தெரிஞ்சுக்குவ. சீதா, அந்த டிரைவரை நம்பாத. நீ நல்லா இருக்கணும் தான் சொல்ற. அப்படி நீ நினைச்சா என்கிட்ட எதுவும் சொல்லாது. அவரை பத்தி எனக்கு தெரியும். அப்படி பாக்குறேன், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற புது விருந்தாளி ராத்திரி இங்கதான் இருக்க போறா. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, நான் சாப்பிட மாட்டேன். அந்த பொண்ணுக்கு மட்டும் சாப்பாடு போடு. படுத்துக்கம்மா. நீங்க? நான் படுக்கிறதுக்கு நேரமாகும், நீ படுத்துக்க. ராத்திரியே உங்ககிட்ட சொல்லாம போயிருப்பேன், ஆனா இந்த வீட்டுல ஒரு வேளையாவது சாப்பிட்டேனே, அந்த நன்றிக்காகத்தான் விடியட்டுமேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நான் போயிட்டு வரேன். நில்லு. எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்? ஆதரவில்லாத எனக்கு அடைக்கலம் கொடுத்ததும் உங்களை நான் தெய்வமா நினைச்சேன், இந்த வீட்டை கோயிலா மதிச்சேன். ஆனா மனுஷன் என்னைக்கும் தெய்வமாக முடியாது, குப்பமேடு எப்பவும் கோயிலா மாறாதுன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். சீதா, நீ என்ன சொல்ற? வயிற்று பசிக்கு சோறு போட்டா அது தர்மம், ஆனா அதை பயன்படுத்தி உடல் பசிக்கு இற தேட நினைக்கிறது அதர்மம் சொல்றேன். சீதா, என்ன பத்தி புரியாம பேசுற? நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். மானத்தை உயிரா மதிக்கிறவனா, கற்ப கடைசிறக்கா மதிக்கிறவர் நீங்க. இனிமே இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது. சீதா, கல்ல கடவுளா நினைக்கிறவன இருக்கான், கடவுளை கல்லுன்னு நினைக்கிறவன இருக்கான், பெண்ணை தெய்வமா மதிக்கிறவன இருக்கான், பெண் குலத்தை கால போட்டு மிதிக்கிறவன இருக்கான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி வயிற்று பசிக்கு சோறு போட்டு உடல் பசிக்கு இற தேடுற மிருக இல்லனா? சீதா, என் இதயத்துக்குள்ள ஒரு அப்பாவி பொண்ணு அழுது புலம்பிக்கிட்டே இருக்க, அந்த அவள குரலை கேட்கும் போதெல்லாம் ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்க. ஏன் தெரியுமா? லட்சுமி, அவையும் வாழ்க்கை நாசமா கிட்டானா? செய்வாள் சௌமானத்தை தாங்க முடியாம என் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணாவது தனியா நின்னா என் தங்கச்சிக்கு ஏற்பட்ட கதி அவங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். விடிஞ்சதும் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் சரி, ஆனா ஏன் மனசாட்சிக்கு நான் நேர்மையா நடக்கிறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்லன்னா வீட்டை பூட்டிட்டு சாவிய கதவு மேல வச்சுட்டு போ. அண்ணா, ட்ரெயினுக்கு நேரமாச்சுண்ணா,
ஊருக்கு போயிட்டு வரேன். செலவுக்கு பணம் வச்சிருக்கேன். இந்தாமா இத வச்சுக்க. பொறுப்பு இல்லாம புருஷங்கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது. ஊருக்கு போனது எனக்கு ஒரு லெட்டர் போடு. ஆகட்டண்ணா அண்ணி, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். உனக்கு எனக்கு ஏதோ உறவு இருக்கதா நினைச்சு அந்த பொண்ணு உன் அண்ணேன்னு சொல்லிட்டு போறா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.